பாகிஸ்தானில் இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் அமோக வெற்றி பெற்றிருந்தாலும் இம்ரான்கான் ஜெயிலில் இருக்காருங்கிற ஒரே காரணத்தினாலையும் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் எதிரியாக அவர் பார்க்கப்படுவதால் அவரை கடைசி வரையில் சிறையில் வைப்பதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ரிலேட்டடாக ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இம்ரான்கான் பேசின மாதிரி சிறையில் இருந்தபடியே அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பேசியிருக்கிற மாதிரியான பொய்யான புரளிகள் ஒன்று வெளியாகிருக்கு. அந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் பாகிஸ்தானில் நிலவக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த உலகத்திற்கான செய்தி இது பாருங்கள். இது பிரசாத் சிக்னேச்சர். பாகிஸ்தானில் மூன்று பெரிய கட்சிகள் இருக்குது. இது மூன்று பெரிய கட்சிகளுக்கு இடையில தான் போட்டியே. ஒன்று இம்ரான்கான், அவரும் முன்னாள் பிரதமராக இருந்தார், அவருடைய கட்சி பிடிஐ கட்சி. இன்னொன்று முஸ்லீம் லீக் பார்ட்டி, அது வந்து ஏற்கனவே பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீப் அவருடைய வம்சாவளியைச் சேர்ந்த நபர்கள்லாம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்களும் களத்தில் நிற்கிறாங்க. மூன்றாவது பிபிபி, அதாவது பெனாசிர் பூட்டோவினுடைய மகன் பிலாவல் பூட்டோ, அவரும் வந்து தேர்தல் களத்தில் நிற்கிறார். இப்படி மூன்று கட்சிகள் நிற்கிது. இந்த மீது இருக்கக்கூடிய இதர கட்சிகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மூன்று பெரிய கட்சிகளுக்குள் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் அமெரிக்காவும் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யூரோப்பியன் யூனியனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நவாஸ் ஷெரீப்புக்கு தான் பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இம்ரான்கானுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால், இடையில் அவர் ரஷ்யாவோடு தேர்தலுக்கு முன்னதாக ரஷ்யாவுக்கு நேரடியாக போய் ரஷ்ய அதிபர் புட்டின் எல்லாம் சந்திச்சுட்டு வந்தார். அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் மேலே வந்து இங்கே பாகிஸ்தான்லையும் சரி அமெரிக்கா யூகேவுக்கும் சரி ஒரு பெரிய அளவிலான நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய ஆட்சியாளர்கள் இம்ரான்கான ஒரு எதிரியாக தான் பார்த்தாங்க. ஸோ ஆனால் பாகிஸ்தான் மக்கள் இவர் நமக்கான தலைவர், டெமோக்ரஸியினுடைய தலைவராக இவர் இருக்காரு அப்படிங்கிறத நம்பினாங்க. அதன் மூலியமாக தான் நீங்கள் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் எல்லாம் இம்ரான்கான் பற்றிய பாசிட்டிவான நியூஸ்லாம் அதிகமான அளவில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானவர் அப்படின்னு இம்ரான்கானை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க பாகிஸ்தானுடைய மக்கள். அதனுடைய விளைவு தான் இடையில வந்து ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வெளியாயிருந்தது. அதில் 136 சீட்டு வந்து கண்டிப்பாக இம்ரான்கானுக்குரியது தான் அப்படிங்கிறத எலெக்ஷன் ரிப்போர்ட்டாக வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க கருத்து கணிப்பு முடிவுகளில். பட் இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே டைரக்டாக எலெக்ஷனில் அவங்களுடைய கட்சி சார்ந்து இறங்காமல் சுயேட்சிகளாக இறங்கினாங்க. இந்த சுயேட்சிகளாக இறங்கினதனுடைய விளைவு அவங்களுக்கு கடைசி நிமிடம் நான் பேசிக்கிட்டு இருக்க நேரம் வரைக்கும் 99 சீட்டுங்கிறது அவங்களுக்கு ஜெயிச்சிட்டாங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் நவாஸ் ஷெரீப்பினுடைய கட்சி 69 இடங்கள்லையும் பிபிபியினுடைய, அதாவது இந்த பிலாவல் பூட்டோவினுடைய கட்சி 52 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி, அதாவது நவாஸ் ஷெரீப்பும் பூட்டோவும் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைச்சா கூட 121 சீட்டு தான் வந்து வாங்குவாங்க. அப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க தகுதியற்றவர்கள் தான். என்ன காரணம் என்னன்னா 265 சீட்ல 133 சீட்டாவது ஜெயிச்சிருக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், லாஸ்ட் 12 மணி நேரமாக அங்கே எலெக்ஷனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறத அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இம்ரான்கான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த ரிசல்ட் வர உடனே எலெக்ஷனுக்கான ரிசல்ட், அந்த வாக்குச்சீட்டு இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பெண்டிங்லேயே போட்டு வச்சுருந்தாங்க. இப்போது 25 ஒரு பெட்டியில் வந்து இவ்வளோ வாக்குகள் இருக்குது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாத்தையும் என்னாமல் வெளியில் போய் குப்பத்தொட்டியில் போய் போடக்கூடிய நிகழ்வுகள்லாம் காட்சிப்படுத்தினாங்க. நவாஸ் ஷெரீப்பினுடைய ஆதரவாளர்கள் ஒரு புறம் இருக்க, வெளியிலிருந்து சுயேட்சையாக களமிறங்கிய பிடிஐனுடைய, அதாவது இம்ரான்கானுடைய ஆதரவாளர்களும் உள்ளே போய் வந்து சுயேட்சையாக தான் நாங்கள் போட்டிடுறோம், நீங்கள் வந்து தவறாக டெமோக்ரஸியை தப்பாக பயன்படுத்துறீங்கன்னு உள்ளே போய் கூச்சலிடக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு புறம் என்னென்னா, யூரோப்பியன் யூனியன் சொல்லக்கூடிய விஷயம், பாகிஸ்தானுடைய தேர்தல் வெற்றியாளர் அப்படிங்கிறத நாங்கள் யூரோப்பியன் யூனியன் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் பதிவு செய்கிற மாதிரியான காட்சிகள் நிறையா சேனல்ஸில் வெளியாகிட்டு இருக்கு. வியான் உள்ளிட்ட சேனல்கள்லாம் அதை பிரசுரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூகேவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இது தொடர்பான பேச்சு சொல்லியிருக்கார் டேவிட் கேமரன். அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதும் பாகிஸ்தானில் ஒரு டெமோக்ரஸியே இல்லை அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்கார். இன்னொரு புறம் யூஎஸ்னுடைய லா மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரா கண்ணா அண்டு ஒமர் கண்ணா அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு பாகிஸ்தான் தயாராகிட்டு இருக்குங்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம், இது ஜனநாயக அடிப்படையில் நடைபெறக்கூடிய தேர்தல் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இப்போயே டிக்ளேர் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இம்ரான்கான் வந்து அதிக அளவில் வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிற செய்தி வருது அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனேயே இவங்கள்லாம்
இம்ரான்கானை பிடிக்காது அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் ஜனநாயகம் மலருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூகேவும் அமெரிக்காவும் அதில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்க மாட்டாங்க. அதில் தலையிட்டு யார் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்க வேண்டும் என்பதை அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து முடிவு செய்யக்கூடிய ஏகாதிபத்திய கண்ட்ரியாக அவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான மனோபாவத்தில் அவங்க இருக்காங்க. இன்னொரு புறம் 28 மக்கள் இந்த நடக்கக்கூடிய எலெக்ஷனில் பலியாயிருக்காங்க. இது ஒன்று போதாதா அமெரிக்கா தலையிடுறதுக்கு? ஸோ இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து அரங்கேறிச்சு. மிலிட்ரியும் முடிஞ்ச அளவு போராடிக்கிட்டு இருக்கு. பட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் இருவேறு கட்சிகளாக 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்கிறதுனால மக்களிடையேயும் கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. எங்களுடைய வாக்குகளை நீங்கள் எப்படி வந்து தடுத்து நிப்பாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்து கிளர்ந்தெழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டு 28 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த இறப்புங்கிறது இதுவரைக்கும் ஒரு நாடாளும் ஒரு தேர்தல் நடக்கும்போது இப்படி ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் அவ்வப்போது நடக்கும். ஆனால் இவ்வளவு பெரிய இறப்பு நிகழ்வு அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. முஸ்லீம் லீக் பார்ட்டி அதாவது ஷபாஸ் ஷெரீப் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இம்ரான்கானை விட பின்னாடி தான் இருக்கார் அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் ஆரம்பித்ததில் இருந்து கிட்டத்தட்ட 36 மணி நேரத்துக்கு மேலாக கடந்து போயிடுச்சு. இன்னமும் வந்து ரிசல்ட்டுக்கான அந்த முழு ரிசல்ட்டையும் வெளியிடுவதற்கு எலெக்ஷன் கமிஷனால் முடியல. காரணம் என்ன அப்படின்னா ஒன்று பாகிஸ்தானுடைய மேலிடத்துலேருந்து அழுத்தம் வரணும், அது கிடையாது. ஆனால் பட் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வரக்கூடிய அழுத்தத்தை தான் பாகிஸ்தானால் தாங்கிக்க முடியலங்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அசீம் முனீர் அவர் வந்து இப்போ யாருக்கு ஆதரவாக நிற்க போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பேச வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக வந்து யூகே அண்ட் அமெரிக்காட்ட கண்டிப்பாக வந்து தன்னுடைய கன்சல்டன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுவார். அவங்க இவர் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதையும் அறிவுரைப்படுவாங்க. ஸோ நமது பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கு உதவ முடியாத ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலையில் இந்தியா இருக்கும். ஏன்னா இந்தியா அணிசேராத நாடுகள் பட்டியல் இருக்குது. பட் பாகிஸ்தான் அமெரிக்காவிடமிருந்தும் சீனாவிடமிருந்தும் அதிகமான அளவில் கடன் வாங்கினதுனால இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. யாராவது ஒருத்தவங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு நிலை இங்க இருக்கு. இதன் காரணமா ஜனநாயகம்ங்கிறது அங்கே படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது தவிர்த்து ஒரு புரளியான ஒரு ஆடியோ ஒன்று சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இம்ரான்கான் பேசுற மாதிரியான ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆடியோவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நவாஸ் யார் பேசுகிறா, இம்ரான்கான் பேசுகிற மாதிரி இவங்களே ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. நம்மடி எப்படி நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எதுவுமே பேசாமல் அவருடைய ஆடியோ ஒன்று வந்து ஏஐ மூலியமாக உருவாக்கி விட்டாங்களோ அவருடைய குரல் மாதிரியே, அதே மாதிரி சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நவாஸ் இம்ரான்கான் பேசின மாதிரியான ஒரு வீடியோ ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. நவாஸ் ஷெரீப் ஒரு குட்டி அரசியல்வாதி, லண்டன் திட்டம் தோல்வியடைந்தது, வெற்றியை கொண்டாடுங்கள் என் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசக்கூடிய காட்சிகள் மாதிரி வீடியோ ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகும். இந்த ஆடியோவை பார்த்து மக்கள் எல்லாமே கிளர்ச்சி அடைகிறாங்க. இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுது. ஸோ இதுவும் வந்து அந்த நடக்கக்கூடிய வன்முறைக்கு காரணமாக பேசப்பட்டது. இது எல்லாமே இம்ரான்கான் மீதான நெகட்டிவ் விமர்சனங்களையும் தொடர்ந்து இம்ரான்கானை முடக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கான முயற்சிகளையும் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசாகட்டும் ஆளணும் யார் இங்கே ஆளணும்னு நினைக்கக்கூடிய யூகே அண்ட் யூஎஸ் பேஸில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாகட்டும் இவங்க எல்லாமே அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. இது தொடர்பாக இது நம்ம சொல்லலைங்க, இது வந்து ஜியோ டிவி ரிப்போர்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. வியான் டிவியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் தான் நம்ம அதை பதிவு செய்கிறோம். இதெல்லாத்தையும் தாண்டி வந்து இணைய சேவைகள் எல்லாமே பாகிஸ்தானில் முடக்கப்பட்டிருக்கு. அதனால் எலெக்ஷன் ரிசல்ட் வெளியேறதுல பெரிய அளவிலான தாமதம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இணைய சேவைகள் எல்லாமே மறுபடியும் மீண்டெழுகிற வரைக்கும் பாகிஸ்தானில் யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிறதுக்கான அந்த அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ தொடர்ந்து வந்து 2 நாட்களாக ஒரு எலெக்ஷனுக்கான ரிசல்ட்டுக்காக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தவியாக தவிக்கிறாங்க. தான் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அந்த பிரதமர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது 265 சீட்டில் 133 பேர், 133 சீட் யார் வச்சுருக்காங்களோ அவங்க வின் ஆயிடலாம். ஸோ நவாஸ் ஷெரீப்பும் வந்து இந்த பிலாவல்பூட்டவும் இணைந்து கூட்டணி அமைச்சு தேர்தல் கமிஷன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு அதற்கு பிறகு நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போய் நிற்பாங்களோ அதே மாதிரியான வாய்ப்புகள் அங்கேயும் உருவாகும். இதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய 70 இடங்கள் அங்கே இருக்குது. அந்த 70 இடங்களை வந்து யார் நிரப்பிக்கலாம் அப்படின்னா யார் அதிகமான அளவில் அங்கே ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க பார்ட்டியை சேர்ந்தவங்க அந்த இடத்துல வந்து நாடாளுமன்றத்தில் போய் உட்கார போகிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து இல்லீகலாக சில விஷயங்கள் செஞ்சு பாகிஸ்தானுடைய அந்த டெமோக்ரஸிங்கிற வார்த்தையை உடைக்கிறதுக்கு
அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இங்கிலாந்தும் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் இந்த பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நமது நாட்டிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு நாடு தான் பாகிஸ்தான், நம்மளால் கொடுக்கப்பட்ட ஒரு நாடு தான் பாகிஸ்தான். நம்முடைய சகோதரர்கள் அங்கே நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு தான் அங்கே மக்களாட்சி மலர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து உலக நாடுகள் மறுக்கிறதுக்கான வாய்ப்பை தொடர்ந்து உருவாக்கிட்டு அங்கே மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது தடுத்து நிறுத்தப்படணும். நம்முடைய இந்தியாவின் சைடில் இருந்து அந்த மக்களுக்கு ஆதரவான குரலும் ஜனநாயகம் மலர்வதற்கான வாய்ப்பையும் நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா டெமோக்ரஸி அப்படிங்கிற அந்த வார்த்தையை மையப்படுத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ இந்தியா இதில் தலையிடுமா அப்படின்னு கேட்டால் இந்தியா சத்தம் இல்லாமல் இதிலிருந்து ஒதுங்கிக்கிறோம். பட் அமெரிக்கா இதில் தலையிடாமல் இருக்காது, யூகே இதில் தலையிடாமல் இருக்காது. பட் ரஷ்யா இதில் என்ன செய்ய போகுது, சைனா இதில் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சத்தமே இல்லாமல் அவர்கள் நகர்த்தக்கூடிய காய்கள் என்ன அப்படிங்கிறதும் தெரியல. பட் அமெரிக்கா ஓப்பனாகவே உள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருச்சு பாகிஸ்தான் எலெக்ஷனில். பார்க்கலாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தகவல்களுடன். மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கு அடுத்த வீடு ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.